ஜேடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து அனோரெக்ஸியா நர்வஸா. ஸோ நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. இது வந்து ஒரு விதமான ஈட்டிங் டிஸார்டர். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட் போட்டுருவோமோ, சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டா கூட அதிகமாக வெயிட் போட்டுருவோன்னு ஒரு விதமான ஒரு இன்டென்ஸ் ஃபியர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். பெரும்பாலுமாக பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் கேர்ள்ஸு கிட்ட தான் வந்து இந்த அனோரெக்ஸியா நர்வஸாங்கிற ப்ராப்ளம் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிவியராக டயட் பண்ணுவாங்க, பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆகும், லிட்ரலாக அவங்களோட எலும்பு கண்ணெல்லாம் வெளில தெரியற அளவுக்கு வந்து வெயிட் குறையும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெயிட் போட்டுருவோங்கிற பயத்தில் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வாயில் விரல விட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு தரையும் இந்த வாமிட் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த வாமிட்டில் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இது போயிட்டு நம்மளோட எனாமலை வந்து அஃபெக்ட் பண்ணுது. பல் சிதைவு வந்து ரொம்ப காமன். ஸோ 2-3K வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே நம்ம வந்து இந்த ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது நம்மளோட தாட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்குள்ளே ஒரு விதமான அந்த பயம் இருக்குது, அது பியர் இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் போட்டுட்டோன்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாம். அது என்னங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிஸ்டால தான் உட்காந்து சரியாக அவங்கக்கிட்ட வந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கவுன்சிலிங் செஷன்ஸ்க்கு தவறாமல் கூட்டிகிட்டு போகணும். ரெண்டாவது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கணும். அவங்கள திட்டுறதோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறதோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்க அதுவே அவங்களுக்கு வந்து வெறுப்பு ஜாஸ்தி உண்டாக்கும். ஒன்ஸ் இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளட் லெவல்ஸில் வந்து இந்த நியூட்ரியன்ஸும் எலக்ட்ரோலைட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் அவங்க வந்து சரியாக சாப்பிடாமல் பட்னி இருந்ததுனால இந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட்ஸு அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து ஆல்டர் ஆகிடும். ஸோ அந்த வேல்யூஸ் ஆல்டர் ஆச்சுன்னா அதுவுமே வந்து ரிஸ்க்கு தான். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக வந்து சரி பண்ணணும். அந்த நியூட்ரியன் இம்பேலன்சஸ்னால நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து டயட் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹெவியான உணவுகளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாள் அவங்க சாப்பிடாமல் இருந்ததுனால அந்த வயிறும் வந்து சுருங்கி போயிருக்கும் அந்த குடலெல்லாம். ரெண்டாவது, இந்த மாதிரி கேவிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கான ஸ்ட்ரென்த்து கூட அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி நம்ம அந்த கஞ்சி மாதிரி ஆரம்பிப்போமோ, அந்த மாதிரி செமி சாலிட்ஸ் அண்ட் சாஃப்ட் சாலிட்ஸ் ஆன ஃபுட்டு ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு போக 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 அவங்களோட டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு கட்டாயமாக அந்த 3 வேளை சாப்பாடு, காலையில் டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட் டிஃபன், இடையில ஒரு 2 வேளை ஸ்நாக்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது ஆப்வியஸாக அந்த வெயிட்டில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். வெயிட் கெயினுமே ஆவரேஜாக ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 500 கிராம்லேருந்து 1 கிலோ வெயிட்டு ஏற்றலாம். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிஃபைடான நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த டயட் பிளான் ஒர்க் அவுட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு வீட்டில் இருக்கிறத சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்களோட உடம்புக்கு வந்து எந்த அளவுக்கு கேலரிஸ் கொடுத்தா கரெக்டான அந்த வெயிட் கெயின் வரும், அதே மாதிரி என்னென்ன நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை சாப்பாடு மூலமாக எப்படி கொடுக்கலாங்கிறத அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போனால் லெக்சர் மட்டும் கொடுக்கறது அவங்களோட வேலை கிடையாது. கரெக்டான அந்த நியூட்ரிஷன் எஜுகேஷனை வந்து இம்பார்ட் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் எய்மாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ப்ராப்ளமோடு யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்குறதுக்கு நீங்கள் கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த ஜென்ரல் ஃபிசிஷியன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்க ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்களோட லிவரு, கிட்னி இல்லை மல்டிபிள் ஆர்கன்ஸ் கூட டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரொம்பவே சீரியஸு. அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம், ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதை சரி செய்ய முடியும். ஸோ இன்றைக்கும் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அடுத்த எபிசோடில் வேறு ஒரு டாபிக் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரி.